நம்முடைய தேசிய பறவையான மயில் வேடசந்தூர் பகுதியில் வேட்டைக்காரர்களின் பிடியில் சிக்கி சீரழிந்து வருகிறது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கவிஞர்களின் கற்பனை வளத்திற்கு உரமிடுவதோடு பெண்களின் அழகை வர்ணிப்பதற்கும் துணையாக இருக்கும் மயில்களின் உண்மையான நிலை கவலைக்குரியதாகவே இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஐயம்பாளையம், தொப்பையசுவாமி மலை போன்ற இடங்களை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் முன்பெல்லாம் மயில்கள் கூட்டம் கூட்டமாக இருந்துள்ளன. ஆனால் இப்போதெல்லாம் வறட்சியால் தீவனம் கிடைக்காமல் விவசாய நிலங்களை நோக்கி படையெடுத்து கம்பு, சோளம், மக்காச்சோளம் போன்றவற்றை சேதப்படுத்தி வருகின்றன. அந்த சமயத்தில் வேட்டைக்காரர்கள் வசம் மயில்கள் சிக்குவதாக கூறுகிறார் ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த ராஜரத்னம். வேடசந்தூர் தாலுகா வந்து கடுமையான வறட்சியான பகுதி. இந்த பகுதியில் வந்து தேசிய பறவையான மயில் வந்து விவசாயிகள் நிலங்களை பாழ்படுத்தி சீரழிச்சிட்டு வருது. இந்த தேசிய பறவையை வந்து வன இலாக்கா வந்து அதை பாதுகாக்கணும். அது வாகனத்தில் அல்லது வேட்டை நாயின் மூலம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. கோம்பை கிராமத்தில் இருக்கிற அந்த தொப்பையான் மலை பகுதியில் ஒரு மயில் சரணாலயம் அமைத்து வேடசந்தூர் தாலுகாவில் இருக்கிற அனைத்து மயில்களையும் வனத்துறை உடனடியாக பாதுகாத்து அதை சரணாலயத்தை பாதுகாக்கும்படி தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஈவிரக்கமின்றி வேட்டையாடப்படும் ஆண் மயில்களின் தோகை மற்றும் இறைச்சியை எடுத்துவிட்டு அதன் தலைகளை ஆங்காங்கே வீசி செல்லும் கொடுமையும் நடைபெறுகிறது என்கிறார் சமூக ஆர்வலர் ராமசாமி. மேற்கு தொடர்ச்சி மலையில் காடுகள் அழிக்கப்படுவதனால மயில்களுக்கு அங்கே இறை கிடைக்காதனால தேசிய பறவையான மயில்கள் வந்து இந்த வேடசந்தூர் பகுதியில் ஆயிரக்கணக்கில் விவசாய நிலங்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்கு. இந்த தஞ்சம் அடைஞ்ச தேசிய பறவை மயிலை வந்து ஒரு சில கும்பல் தோகைக்காகவும் இறைச்சிக்காகவும் அதை வேட்டையாடுறாங்க. இந்த வேட்டையாடுறதுனால தேசிய பறவையை அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. உடனடியாக வனத்துறையானது தக்க நடவடிக்கை எடுத்து அந்த மயில்களை பாதுகாக்க ஒரு மயில்கள் சரணாலயம் இந்த ஏரியாவில் அமைச்சாங்கன்னா நல்லபடியா இருக்கும். மனிதனின் கோர பசிக்கு மயில்கள் இரையாகும் போக்கு நீடித்தால் இன்னும் 20 ஆண்டுகளில் மயில் இனமே அழிந்துவிடும் என அச்சம் தெரிவிக்கின்றனர் வன ஆர்வலர்கள். விழித்துக் கொள்ளுமா வனத்துறை?